ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சீக்ரெட் .com. ரியல்மி தரப்பிலிருந்து SLED டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 4K ரெசல்யூஷனில் மற்றும் 55 இன்ச்சில் வருகிறது. இது புதுசாக லான்ச் ஆன டெக்னாலஜியான SLED டிவியில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்மார்ட் டிவி வித் சூப்பர் ஐ கேர் அண்ட் சூப்பர் கலர் டோன்ஸ் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, RGB பிளாக் லைட் டெக்னாலஜியாக பேஸ் பண்ணியிருக்குது. இந்த டிவி உலகத்தின் முதல் SLED டிவி, 4K டிவின்னு சொல்கிறாங்க. இந்த எல்இடி டிவி அட்வான்ஸ் சவுண்ட் டெக்னாலஜிலாம் வந்திருக்கு, மற்றும் டிஸ்பிளேயும் அட்வான்ஸாக இருக்குது. இதில் QLEDயை பொறுத்தளவில் அதை விட அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. QLEDயில் ப்ளூ கலர் லைட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் SLED டிவியில் ரெட், க்ரீன், ப்ளூ மற்றும் 3 கலரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் 108% NTSC அல்ட்ரா ஒயிட் ஸ்டெக்கிங் கலர் ரெமெட் யூஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பிக்சர் குவாலிட்டி ரொம்பவும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சூப்பர் ஐ கேர் டிவியாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. QLEDயை பொறுத்தளவில் ப்ளூ லைட் வந்து ஒயிட் லைட்டாக மாறி வெளியே வருது. நான் ரியல்மி தரப்பிலிருந்து வருகிற SLED டிவி RGB, அதாவது ரெட், க்ரீன், ப்ளூ என்கிற 3 கலரையும் தொடக்கத்திலே யூஸ் பண்ணுறாங்க. இதனால் கண்ணுக்கு ஆபத்தாக இருக்கிற அந்த ப்ளூ லைட்டுடைய எஃபெக்ட் வந்து கம்மியாகி நமக்கு நல்ல பிக்சர் குவாலிட்டி வருது. கலர் பிக்சர் குவாலிட்டி வந்து ரியலாக எப்படி இருக்குமோ அதே போல் நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. டிவியில் டால்பி ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டிவியோட இந்த டிவியில் ஆடியோ குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எந்த ஹோம் தியேட்டரும் ஆட் பண்ணாமல் வெறும் இந்த டிவியை வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஆடியோ குவாலிட்டி ரொம்பவும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிவியில் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 2GB ரேம் இருக்குது, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இதனால் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நீங்கள் 2GB வரைக்கும் போட்டுக்கலாம், 16GB வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட்டு பொறுத்தளவில் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கேமராஸ் அந்த மாதிரி எதுலையுமே இருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபீல்டில் ரியல்மி தரப்பில் புதுசாக இருந்தாலும் இந்த SLED டிவிக்காக SPD டெக்னாலஜியில் சீஃப் சயின்டிஸ்ட்டாக இருக்கிற ஜான் ரூமன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 35,000-40,000 வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்மாக சொல்லலை இன்னும். நீங்கள் இந்த டிவியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.